இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக்கு யாரு? அம்மா தான் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பாரம்பரியமான ரவா லட்டுங்க. இதுல தேங்காயும் ஜீரா காய்ச்சி ரவை போட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் நான் டம்ளர்ல எடுத்திருக்கிறேனுங்க, 2 டம்ளர் ரவை. இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் சுகர். சுகர் வந்து பெருவட்டாக இருக்கனால நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கிறேன். சன்ன மாதிரி தான் நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. பெரிய மூடி தேங்காய் துருவலன்னு, ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு நெய். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பை போட்டு நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததையும் நம்ம அதை எடுத்துக்கலாம். மீதி அதே நெய்யில் நம்ம ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை கருகிடக்கூடாதுங்க, நல்லா வாசமாக இருக்க வரைக்கும். நல்லா அடுப்பை நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா ரோஸ்டடாக வறுத்தெடுத்துக்கலாம். ரவை நல்லா ரோஸ்டடாக வறுத்தெடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். போட்டுக்கலாங்க. அடுத்தது தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயில் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது, உருண்டை வந்து கெட்டு போயிடும். ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து தேங்காயும் வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயும் வறுத்து ரவை கூடைய போட்டுக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் சுகரை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஜீரா காய்ச்சிக்கலாம். சில பேர் வந்து அப்படியே ரவையில் சுகரை போட்டு பால் தெளித்து பிடிப்பாங்க. இது வந்து ஜீரா காய்ச்சி பிடிச்சா கொஞ்சம் நல்ல பஞ்சாட்டை நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சுகர் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா பிசுக்கு பதமாக வரணும். இதுக்கு வந்து பதம் இல்லைங்க, நல்லா பிசுக்கு பதம் வந்தால் போதும். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் தேங்காயும் உள்ளார போட்டு கலக்கிக்கலாம். சூடாக இருக்கையிலேயே போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு இனி நாம் ஏலக்காய் தூள் போடணும். ஜீரா வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். இது கலக்க கலக்க தான் நல்லா இலகி வரும். இது மேலே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் இன்னும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து கலக்க கலக்க நல்லா கொஞ்சம் இலகி வரும். நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி அப்பப்போ கலந்து விடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த பதமாக இருக்கிறப்ப இதுதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதம். நம்ம எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இவ்வளோதாங்க. இதில் வந்து ரவையில் வந்து தேங்காய் கலந்து ஜீராவில் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.